கைஸ், 96ல வர மாதிரி இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு இடம். இந்த ஒரு வியூக்காக இவ்வளவு கஷ்டப்படலாம். விட கூட லைட்டா கஷ்டமா தான் இருக்கு, செம திகிலா இருக்கு. அட்வான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கணும், நீங்க தாராளமா வரலாம், பட் எனக்கு செட் ஆகல. இவ்வளோதான் சந்தை, என் உடம்புக்கு கரெக்டாக இருக்குது. இதை விட குண்டாக இருந்தீங்கன்னா வரது கஷ்டம் தான். ஓகே, அது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணும். இங்கே எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்துருக்காங்க நிறைய இன்ஸ்டா ரீல்ஸுக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, டே காசுலாம் அவரை சேர்த்துக்கலாம், அது வரும் போகும். முதல்ல சுற்றி நல்ல மனுஷங்களை சேர்த்துக்கலாம், அதான்டா சொத்து. யூடியூப்ல இன்ஸ்டால ரொம்பவே பயங்கரமா ரொம்பவே பயமா சொல்ற ஒரு மலை புலி குண்டு, அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு அது பயமா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க, அவங்க சொல்ற மாதிரி இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோல செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். கைஸ், நம்ம வந்தது அப்படின்னா இன்னைக்கு எட்டிகா இதுல தான் வந்தோம். இந்த கார்ல இன்னைக்கு நான் ஒன்று நோட் பண்ணேன், என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா 7-seater சொல்லிட்டு இந்த கார் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா 7-seater தான், பட் பின்னாடி உட்காந்து வரும்போது அது ரொம்பவே கால் வலிக்குது, உட்காந்து வர முடியல. லாஸ்ட் சீட்ல ரொம்பவே டைட்டா இருக்கு அந்த இடம். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ நாங்கள் மேலே ஏறிட்டுருக்கோம், உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நான் ரொம்பவே ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கேன், ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சேன்ல, இப்போ இவ்வளோ தூரம், இவ்வளோ தூரத்துக்கு வந்து கார்லேயே வந்துடலாம். நம்ம கார் இவ்வளோ தூரம் வருது, இவ்வளோ தூரம் கார் வந்துடலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம நடக்க போகிறோம். பசங்க நடந்துட்டு இருக்காங்க, நானும் நடக்கிறேன். இப்பயே மூச்சு வாங்குது, நான் வேறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேனா. சரி ஓகே, பார்ப்போம், செம த்ரில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தெரியுதா, போகலாம் வாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறேன், இதில் வந்து ஃபேமிலியெல்லாம் வரதுக்கெல்லாம் செட் ஆகாது இந்த இடம். மூச்சு வாங்குது, நான் ரொம்ப மேலெலாம் கூட போகல, கார்லேயே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த இடம் இந்த வியூ பாருங்களேன், சேஃப்டி கூட எதுவும் இல்லை இந்த இடத்துல. இப்போ பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்குது இந்த லுக்கு. நீங்கள் இருங்கடா வரேன், செம்மையாக இருக்குது. ஆனால் சேஃப்டி கூட தான் இல்லை, என்னை நம்பி வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, ஸோ நான் பத்திரமா போகணும். பாருங்கள் கவி, நீ எதாவது சொல்ல விரும்புறியா? என்ன சொல்கிறது, எப்படி இருக்கு? வேறு லெவலாக இருக்கு, ரொம்ப இதுவாக இருக்குது, மூச்சு வேறு வாங்குது. பாருங்கள் இதை, கம்பி ஃபுல்லாக ஆடுது, என் ஃபேஸும் தெரியல, மூச்சு பயங்கரமாக வாங்குது. ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும் வந்தால், முக்கியமாக ஃபேமிலியோடு வராதிங்க, பசங்க மட்டும் தனியாக வரதாந்தா வரலாம். என்னோடய ஸ்டார்டிங் ஸ்பீச்சுக்கும் இப்போ நாங்கள் தினநீர் நிற்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட் அப்டேட் காட்டுறேன். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே மூச்சு வாங்குது. படிலாம் பாருங்களேன், எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்குன்னு. காய்ச்சி இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், வீடியோ எடுத்துனுக்குறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும் வியூ எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பார்க்க சிரிப்பாக இருக்கும், மூச்சு ரொம்ப வாங்கல வீடியோவில் நார்மலாக. இது நானே எடிட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கும்போது காமெடியாக இருக்கும், அது வேறு விஷயம். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம், இந்த வியூ உங்களுக்கு தெரியும். ஓகே, இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். நடந்து வந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு உட்கார மாதிரி ஒன்று ஒரு இடம் இருக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடம் கோயில், இங்கே ஒரு சாமி சிலைலாம் இருக்குது, அதை காட்டுறேன். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், இந்த ஒரு விநாயகர், நெக்ஸ்ட்டு பெருமாள், அப்புறம் இங்கே அம்மன், அப்புறம் இங்கே சாய்பாபா ஆண்டாள். ஆ ஓ ஓகே கைஸ், பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வரும்போது கண்டிப்பாக மூச்சு வாங்குவோம். ஸ்டெப்ஸ்லாம் இப்படி வச்சு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படிலாம் இல்லை, இப்படி இப்படி ரொம்பவே செங்குத்தாக இருக்குது, நடக்க கண்டிப்பாக மூச்சு வாங்குது பயங்கரமாக. ஸோ ஃபேமிலியோடு வரேன், இந்த நெட்டில் பார்த்துட்டு சின்ன பசங்க கேட்குறாங்க ஃபேமிலியோடு போகலாம் அப்படிலாம் கூப்பிட்றாங்கன்னா வராதிங்க, செட் ஆகாது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லாம் அடக்கி வச்சுருக்காங்க, அப்படி கல் அடக்கினா அவங்க வீடு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு நம்பிக்கை, அதனால் அவங்க பண்ணுறாங்க. 7 stones இல்லைடா. ஓகே கைஸ், 96ல வர மாதிரி இருக்கு.
பாருங்க, பயங்கரமா இருக்கு இடம். இந்த ஒரு வியூக்காக இவ்வளோ கஷ்டப்படலாம் தப்பே இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா தெரியல. இன்னும் மேலே போயிட்டு நிறைய அப்டேட் தரேன், அதுவே காத்திருங்க. இருக்கு எந்த அளவுக்குனா, பெயிண்ட் அடிச்சா அப்படி இருக்கும், நம்ம சிமெண்ட் தரையில் பெயிண்ட் அடிச்சா அந்த மாதிரியே இருக்குது. இதை ஒரு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியாது. செம்ம பயமாக இருக்குது. ஐயோ ஐயோ, கால்லாம் வழுக்குது கைஸ். விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா, செம்ம திகிலாக இருக்குது இடமே. ஓகே போகலாம், குனிஞ்சு தான் போனோம். இது எப்படின்னா ட்ரோனில் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரோன் ஷாட்டில் எப்படி இருக்கோன்னு, இப்படி பாறைக்கு நடுவில் இப்படி இருக்குது. இதில் தான் நாங்கள் போனோம். இப்போ இந்த வீடியோவை வீட்டில் பார்க்கும்போது அவங்க பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, இந்த மாதிரி இடத்துக்கெலாம் ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் போகிறேன்னா உங்களுக்கு இந்த இடத்த எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், பாருங்கள். தெரியுதா, எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஹைட்டில் நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் அட்வென்ச்சர் ட்ரிப் இதுதான். உங்கள் கேங்கில் பைக்கர்ஸ் யாருன்னா இருக்காங்க? நிறைய பைக்கர்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இதில் தான் நடந்து போகணும். அங்கே பாருங்கள் வண்டியெலாம் போகுது. தெரியுதா தெரியல உங்களுக்கு, குட்டி குட்டியாக இருக்குது. கால் தோ வச்சுருக்கேன், இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா, எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். இந்த கால் வச்சுருக்கேன், இந்த லைட்டாக ஆடும் கட கடன் ஆடுற கம்பி ஒரு வேலி ஒன்று, இவ்வளோ இதுவாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். இதில் தான் நடக்கணும் பாருங்களேன் எப்படி இருக்கு. சரியான திகிலாக இருக்கு சொன்ன மாதிரியே, பகலாக இருக்கான். யூடியூப்ல சொன்ன மாதிரி தான் இருக்கு, சும்மாலாம் இல்லை. ஐயோ ஐயோ, தாஸ் கால்லாம் நடுங்குது தா சைட்டு. இல்லை வேற அந்த கிராசிங் எப்படி பண்ண போறோன்னு தெரியல. இந்த ஹைட்டுக்கே எப்படி இருக்கு. ஐயோ ஐயோ, கீழே பார்த்த மார்கே அசாலா தான். வீட்டுக்கு போனோம். இங்க பபாலாம் இருக்கு, நிறைய பபால் இருக்கு. லைட்டாக மூச்சு விட கூட லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. செம திகிலாக இருக்குது. அட்வான்ஸ் சார்லாம் ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் தாராளமாக வரலாம். பட் எனக்கு செட் ஆகலை, செம பயமாக இருக்குது கைஸ். எவ்வளோ சந்தன்னு பாருங்கள், கை வைக்கவே இடம் இல்லை. யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நம்பின்னு வராதிங்க, ஏன்னா கொஞ்சம் குண்டாக இருந்தால் இந்த சந்தில் நீங்கள் போகவே முடியாது. செம கஷ்டம், இவ்வளோ தான் சந்து. என் உடம்புக்கு கரெக்டாக இருக்குது. இதை விட குண்டாக இருந்தீங்கன்னா வரது கஷ்டம்தான். சரியான திகிலை காமிச்சிட்டாங்க. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தான் கூட்டினு வந்தானுங்க பசங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரியான பயமாக இருக்குது, கை கால்லாம் அப்படியே ஒதுர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹைட்டு பார்த்தோன்னே கீழே பார்த்தோன்னா செம பயங்கரமாக இருக்குது. ரைட்டாக மூச்சு வேற விட கஷ்டமாக இருந்தது அந்த இடத்துல, பயமாகவே ஆயிடுச்சு. செம்ம வேறு வேறு வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு ஆ கைஸ் பவ்வால்லாம் இருக்குது, உள்ளே வேறு நாற்று அடிக்குது அந்த இடம் பயங்கரமாக.
நிறைய பேர் வராங்க இந்த இடத்துல. இங்கே பாருங்களேன், இங்கே உங்களுக்கு இங்கேன்னு தெரியாது, டிஎஸ்எல்ஆர்னா தெரியும், கோபுரோவில் தெரியாது கண்டிப்பாக. செம்மையாக இருக்கு ஆனால் இடம், ஆனால் அந்தளவுக்கு பயமும் இருக்குது. தைரியம் இருக்கவங்க வந்து பார்க்கலாம். அதுதான் தமிழில் போடுறாங்க போல், தில்லி இருக்கவங்க வந்து பாருங்கள் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் செக் அவுட் பண்ணி பாருங்கன்றாங்க. உண்மைதான், செம்ம ஒர்த்து. இன்னும் அட்வென்ச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து செம்ம என்ஜாய் பண்ணி இந்த ட்ரிப்பை நல்லா பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ மலை மேலே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், ஐயோ இவ்வளோ குப்பையும் போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. என்னால் பேசக்கூட முடியல கைஸ், ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து குடியரசு தினம், அதனால் அங்கே கொடி பறந்துட்டுருக்கு போகிறேன் பின்னாடி, தெரியுதா? இந்த கோபுரம் வச்சுன்னு பேசுறதால எல்லாம் எதாவது ஒன்று வித்தியாசமாக பார்க்குறாங்க. கேவலமாக இருக்க போகிறேன், குப்பை போட்டு வச்சுக்கிறாங்கடா ஃபுல்லாக. நீந்துடுறா, பயப்படாதவா. இவ்வளோ கஷ்டப்பட்டது கடைசியாக ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், நீங்கள் வரவங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க தயவு செஞ்சு. ஆமாம் ஆமாம், தண்ணி தாகம் உயிர் போகுது. ஆமாம் கைஸ், கண்டிப்பாக இங்கே ரொம்ப முக்கியமானதாக இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து யாருமே தண்ணி எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த மாதிரி மேலே வரப்போகிறீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இன்னொன்று, ஃபோன்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏறும் போது ஃபோன் கீழே வந்ததுன்னா எடுக்கவே முடியாது, அந்த ஃபோன்லாம் தொலைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க தண்ணியை, ஏன்னா ரொம்ப தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா ஏற முடியாது. ஆ, மூச்சு வேறு செம்மையாக வாங்குவோம், அதனால் தண்ணி தாக்கம் பயங்கரமாக இருக்கும், இந்த இடம்லாம் காஞ்சி போயிடும். அதனால் தண்ணி எடுத்துன்னு வந்துக்கோங்க வாட்டர் பாட்டிலில். ஃபோன்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் பேக்கில் நிறையலாம் எடுத்துகிட்டு வராதிங்க, எதனால் முக்கியமான பொருள்லாம் கீழே விழுந்ததுனா எடுக்கவே முடியாது. அது ரொம்ப செங்குத்தாக இருக்கும், சுகராக இருக்கும், அதெல்லாம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. படிக்கட்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடக்கிறது. ஆனால் நீங்கள் இவ்வளோ மேலே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு பலன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். தண்ணி வாங்கி குடிக்கிறான், தண்ணி எத்தனை வரல, தண்ணியில் எத்தனை வந்துடணும். இதுதான் இதுக்கான வழியே, இதுதான் இதுக்கான வழியேன்னா நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். அது நம்ம நார்மலான தரையில் பூமியில் நடக்கிறது, சாரி பூமி எல்லாம் பூமி தான், நார்மலாக தரையில் நடக்கிறது வேறு, இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே இப்படி நடக்கிறது வேறு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா அப்போ புரிய நல்லா, நல்லா வீடியோவில் வீட்டில் சொகுசாக ஏசியில் உட்காந்து ஃபேன் காற்றில் பார்த்தா புரியாது. ஆ, ஆனால் வீடியோவில் ஃபோனில் பார்க்கும்போது புரியாதுரா உங்களுக்கு. இதுதான் வழி கைஸ், இவ்வளோதான் பாருங்க. இதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்தேன், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அதில் பார்த்தோன்னா தாசு இந்த தண்ணிலாம் அப்படியே கேன் தண்ணி மாதிரி இருந்தது. இதில் வேறு அப்போ வந்து இந்த அளவுக்கு வசதி இல்லை, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு. ஆ, ஆனால் அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து செம்ம க்ளீனாக இருக்குது தண்ணி, அப்படியே சூடு பண்ணி குடிக்கிறதால கூட குடிக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ சூடு பண்ணி இல்லை, இது எதுக்குமே யூஸ் ஆகாது, அவ்வளோ குப்பை போட்டிருக்காங்க இதில் பாருங்க. என்னாச்சு, பயமாகுதா? ஒரு மாதிரி தானே. வேணா வேணா, இப்போ வந்து நம்ம இந்த பாலை இந்த மலைக்கே ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும், அதை காட்டணும் பாருங்க. என்னவா என்னவா ஊந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கீழே கீழே காட்டு தான் இருக்கேன், ட்ரோன் இருந்ததுன்னா இன்னும் செமையாக இருக்கும்டா. ஆமாம், ரெடி
எந்த அளவுக்கு ஆடுக்கு போகிறேன். அப்படியே ஒரு ஒருத்தர கருத்து சொல்லுவாங்க, எப்படி இருக்கு? வேற லெவலா இருக்கு. எப்படி இருக்குடா? தலை சுத்தது, பயமா இருந்தது. போட மாட்டேன் நான் வேற போறேன்னு தெரியல. நான் ஏதோ ஒன்று லூஸ் மாதிரி தாண்டிட்டேன்டா, இதனால இவ்வளோ பேர் பள்ளமாக இருக்குது, கீழே பார்க்காம தாண்டிட்டேன்டா. மிக்சா வந்து பாருங்க, தெரியும் ஆந்திராவில் ஒரு பெரிய கோயில் இருக்கு சார். கைஸ், இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா, இந்த இடம் ரொம்பவே ஒரு டேஞ்சரான இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது காஸ்ட்லி திங்ஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துலேருந்து விழுந்துச்சுன்னா அதை உங்களால் எடுக்க முடியாது திரும்பி. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் போகலாம், மிச்சப்படி குடும்பமாக போனோம், பெண்கள் போனோம், குழந்தைகள் போனோம் அப்படின்னா அந்த இடம் செட்டே ஆகாது. ரொம்பவே டேஞ்சரான ஒரு இடம் அது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ், அதாவது விபத்துலாம் நடக்குது, விழுந்துடுறாங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த இடம் வியூ இருக்கு, அதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணும். இங்கே எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ உங்கள் பிக் ப்ரோ. காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் காய்ஸ். ப்ரோ நான் நேரில் பார்க்குறேன்னு எவ்வளோ ப்ரோ. ப்ரோ நன்றி ப்ரோ. என்ன சொல்லலாம், சாப்பிட்டியா? சாப்பிடும் ப்ரோ. நீ சாப்பிட்டீங்க ப்ரோ? சாப்பிடலாம் ப்ரோ. சாப்பிடலாம் ப்ரோ. ஏன்னா ப்ரோ சாப்பிட்றோம், முடிக்க பார்க்குறியா? சரி வா ப்ரோ. வெயிட்டாக இருக்கேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் முடிக்க பார்த்துருக்காரு காய்ஸ்.